வணக்கம் அன்பு நேர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சி நம்ம வாஸ்து நேரம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் என்ன பார்க்க போறோம்னா, எந்த வாசற்படி என்ன யோகம் தரும், எந்த வாசற்படி என்ன யோகம் தரும். பொதுவாக வாசற்படி தான் மெயின் பார்த்துக்கிடுங்க. வீட்டுக்கே வந்து என்ட்ரன்ஸ் தான் சிறப்பாக இருக்கணும். பல முறை சொல்லிருக்கு, என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செருப்பு போடக்கூடாது. நான் மகாலட்சுமி வர்றது வந்து தடை பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்க, தள்ளித்தான் போச்சு. எல்லாருமே வந்து மண்டபமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், என்ட்ரன்ஸ் எல்லாம் போடுறோம், வீட்டே இதை போடுறோம், இப்படி போடக்கூடாது. பாருங்கள், பொதுவாக ஒரு வீட்டினுடைய தெரு வாசப்படி, ஃபஸ்ட்டு வாசப்படி பார்த்திங்கன்னா, நுழைஞ்சோம்னா நேராக பின் வாசல் இருக்குல்ல, புறக்கடை வாசல் வரைக்கும் தடை இல்லாமல் இருக்கணுமா. இங்கிட்டு ஒன்று, அங்கிட்டு ஒன்று, அங்கிட்டுன்னு இப்படி இல்லாமல் நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. எந்த தீங்கும் வராதான். சில வீட்டில் பெரிய வீடர்கள் நாலு பக்கம் வாசம் வச்சுருப்பாங்க. அப்படி வாசம் இருந்தால் கூட வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. சிறப்பு என்ன, அது வந்து பார்த்திங்கன்னா விகசித்தோமுகம்னு சொல்கிறாங்க அந்த வாசலுக்கு பேர். அப்படி பார்த்திங்கன்னா நல்லா வந்து விருத்தி ஆகமா, விருத்தி உண்டாகும்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய பங்களா மாதிரி கட்டினீங்கன்னா, பெரிய வீடை கட்ட நாலு பக்கமே வாசல் வைக்கலாம்ங்கிறாங்க. பொதுவாக கிழக்கு திசையில் வாசல் இல்லாமல் மற்ற மூன்று திசைகளிலும் வாசல் இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களே, வியாக்கிரபாதம்னு சொல்கிறாங்க. இதனால் கால்நடைகளுக்கு பிரச்சனை வருமா, கால்நடைகள் திருட்டு போகலாம்னு சொல்கிறாங்க, குறிச்சிக்கிடுங்க. அப்படி இல்லாமல் தெற்கு முகம் வாசற்படி இல்லாமல், தெற்கு முகம் வாசற்படி இல்லாமல் மற்ற மூன்று பக்கத்திலும் வாசற்படி எரிஞ்சு வச்சுக்கணுவே, பாக்கியப்பிரதம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மேற்கு முகம் வாசல் இல்லாமல் மற்ற மூன்று திசைகளிலும் வாசல் இருந்தால் அவ்வில்லம் ஸ்ரீநிலையம் சொல்கிறாங்க. லட்சுமி தேவி என்றென்றும் வாசம் செய்வாளாம். மேற்கு முகமாக வாசல் இல்லாமல் மற்ற மூன்று திசையிலும் வாசல் இருந்தால் ரொம்ப யோகம்ங்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவர்கள் வந்து நோயினுடைய இன்றி சிறப்பு சிறப்பாக பாடுவாங்களாம். வடக்கு முகமாய் வாசல் இல்லாமல் மற்ற மூன்று பக்கத்துலேயும் மூன்று திசையிலையும் வாசல் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா கமலாகரம் சொல்கிறாங்க. இதனாலும் சுபபலன் இருக்குமா சார், அவ்வளோ பெரிய வீடு சார் கட்டுறோம், ஒரு வீடு சின்ன வீடு தான் கட்டிருக்கோம் சைஸ்ன்னு சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் மேற்கு மட்டும் தவிர்த்துட்டு மற்ற பக்கம் தாராளமாக வாசல்படி வைக்கலாம். டவுட் இருந்தால் கேட்டுங்க. வீடு வந்து வாஸ்து பிரச்சனைகளை வீடை இடிக்க வேண்டாம், மாற்ற வேண்டாம், திருத்த வேண்டாம், நிறைய செலவழிக்காதீங்க. வாஸ்து பரிகார இயந்திரம் ஒன்று இருக்குது, வாஸ்து பரிகார இயந்திரம், அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நேராக வந்து மடப்புறம் விளக்கில் வாங்கிக்கலாம், மடப்புறம் விளக்கு அரைச்சி ஏற்றாப்பலாம். சப்போஸ் வர முடியாது கூகுள் பேரை பணம் போட்டு கூட எந்திரத்தை தப்பாலே வாங்கிக்கலாம். பாருங்கள், ஜாதகம் பார்த்துக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க வரும்போது விடைபெறுவது செலவு நோட் பண்ணிங்களா, 94431 65504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க வரும்போது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.